ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, பேருக்குத்தான் உன்னை உறவென்று கூறுகிறார்கள். ஆனால் உன்னை ஒரு மனிதனாக கூட உன்னை சுற்றி இருப்பவர்கள் மதிக்கவே இல்லை. உன்னை வெளியில் பார்க்கும் பொழுது உன்னிடம் பேசுகிறார்கள், ஆனால் உனக்கு தெரியாமல் மற்றவரிடம் இந்த போகிறார்பார், இவளிடம் ஒன்றுமே கிடையாது, இவள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு இப்பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று தவித்து கொண்டு நிற்கிறார் என்று கேவலமாகத்தான் பேசுகிறார்கள். தங்கமே, இது அனைத்தும் தெரிந்தும் நீ அமைதியாகத்தான் இருக்கிறாய். இது உன் மீது தவறல்ல, உன்னை நான் கஷ்டப்படுத்துகிறேன் பார், என் மீதுதான் தவறு. இதற்கு மேல் கஷ்டப்படுத்த நான் விரும்பவில்லை. மேலிருக்கும் அனைத்து தெய்வங்களுமே சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டோம். இதற்கு மேல் கஷ்டங்கள் வராது. நீ அனுபவித்தது வாழ்க்கையா இது என்று நினைத்தது அனைத்துமே அந்த எண்ணங்கள் போகி சந்தோஷங்கள் வந்துவிட்டது. இதுதான் வாழ்க்கை, இதுவே நிரந்தரமாக இருக்கட்டும் என்று உன் மனமே சொல்லும் அளவுக்கு சந்தோஷங்கள் நிரம்பி இருக்க போகிறது. நீ தேவையில்லாமல் எதையுமே சிந்தித்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். இவ்வளவு தூரம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஒரு விஷயம் என்றால் இதற்கு பிறகும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் என்று நம்பு. உன்னுடன் யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் நினைக்காதே. உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் நகர்த்தி கொண்டு வந்து கொண்டே இருப்பது கடவுள்தான். நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்க, ஆனால் கடவுளின் மீது இருக்கும் நம்பிக்கையை ஒரு நாளும் உன் மனதில் இருந்து குறைத்து கொள்ள வேண்டாம். நீ நன்றாக இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் தெய்வமும் நிம்மதியாக இருக்கும். இந்த உலகத்தில் யார் நீ சந்தோஷமாக இருந்தால் முதலில் சந்தோஷப்படுவது தெரியுமா? நீ வணங்கும் தெய்வம்தான். நல்லது செய்துவிட்டோம், தன்னை வணங்கிய குழந்தைக்கு நல்லதை ஏற்படுத்தி தந்து விட்டோம் என்ற நிம்மதியில் இருக்கும். தங்கமே, நானும் அப்படித்தான். என்னை நீ முழுமையாக நம்புகிறாய். நம்பித்தான் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையுமே நீ கேட்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது எல்லா நேரமும் என்னையே நினைத்து வணங்கும் உனக்கு நான் எக்காலமும் துரோகம் செய்யவே மாட்டேன். சீக்கிரமாக அனைத்து விஷயங்களையும் நான் செய்து நல்ல வழி காட்டுவேன். எப்பொழுதுமே உன் கூடவே தான் இருப்பேன். அதில் மாற்றம் கிடையாதா? ஓம் சாய்ராம்.